Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல விரும்பி சாப்பிடக்கூடிய டிராப் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்க மத்தியில ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். வெண்ணெயை வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை நம்மக்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், உருக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் ஒரு 4 கிலோ வந்து ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இது வந்து 100 கிராம். அடுத்தது இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முட்டை வேணும். நான் வந்து முட்டை இல்லாமல் செஞ்சு பார்த்தேன், ஆனால் வந்து அந்த கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட், அந்த பேக்கரி டேஸ்ட் வந்து கிடைக்கல. நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ஆனால் 2 முட்டை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முட்டை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு வந்து 1.5 முட்டை போதும். 2 வெள்ளையும் 1 மஞ்சள் கருவும் சேர்த்தோம் அப்படின்னா முட்டை ஸ்மெல் வராது. ஒரு ஃபுல் முட்டை, இன்னொரு முட்டையில் வந்து வெள்ளைக்கரு மட்டும். அடுத்தது நல்ல வாசனைக்காக 2 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் ட்ராப்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பைனாப்பிள் எசன்ஸ்னால் 1 டீஸ்பூன் போதும், 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதை வந்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து முட்டை வெண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வரும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நிறத்துக்காக நான் வந்து கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இந்த ஜெல் கலருக்கு பதிலாக நம்ம வந்து கேசரி பவுடரும் சேர்க்கலாம், அப்போ வந்து கொஞ்சம் அந்த எல்லோ கலர் வரும், கடையில் வாங்குகிற கலர் வரும், அதுக்காக தான். கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மைதா மாவு சேர்க்கணும். 1 கப் மைதா மாவு, இது வந்து 125 கிராம். அதை வந்து ஒரு ஜல்லடையில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்படி இல்லைன்னா 2 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படி நம்ம சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணி எதுவுமே தேவையில்ல, கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி. இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர், அப்படி இல்லைன்னா ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அவனில் வைக்கிறதா இருந்தால் 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும், வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள் அவனில் வச்சது வந்து ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து சரியாக 8 நிமிஷம் ஆச்சு. இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அப்படியே கடையில் வாங்கக்கூடிய அந்த பேக்கரி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் வந்து நான் உடச்சி காமிக்கிறேன், பாருங்கள் அந்த ஸ்னாப் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகாக வரும். அவ்வளோதான். இன்னொரு பேட்சை வந்து அவன் இல்லாமல் சாதாரண பேனில் பண்ண போகிறேன். ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க, தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட், மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் மிதமான சூடில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நான் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்க்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சு வச்சுருக்கேன். அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகும், இதுவும் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போல் ஆகும். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸுங்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து கரெக்டாக நம்ம கவனிச்சுக்கணும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி நம்ம குக்கரில் பண்ணதும் ஆறினதுக்கப்புறமா அழகாக வரும். டடா, நம்மளோட சுவையான ட்ராப் பிஸ்கட் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள் அப்படியே அந்த பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஒன்றா சாப்பிட்ட வேலைக்கு ஆகாது, அப்படியே எடுத்து வாயில் போடணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்க்கு பதிலாக நம்ம வந்து பைனாப்பிள் எசன்ஸும் பயன்படுத்தலாம். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.